தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாட்டு வண்டிக்கு டீசல். ஐநாவில் பெரும்பான்மை ஆதரவு இலங்கைக்கு. ஜிஎல் பீரிஸ். அரசு நிறுவனங்களில் இனி ஏசி கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையை உடன் சமர்ப்பிக்குக, ரணில் வலியுறுத்து. ஊடக சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடா, மறுக்கிறார் ராஜாங்க அமைச்சர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் பரவலாக எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. சுழற்சி முறையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் கூட்டம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஒருவர் மாட்டு வண்டியில் டீசல் வாங்க சென்ற புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 45 நாடுகளுள் 31 நாடுகள் இலங்கையின் நிலைப்பாட்டை ஆதரித்தன என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். கூட்டு முயற்சியாலேயே இந்த வெற்றி கிடைத்தது என்றும் கொழும்பிலிருந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கருத்து வெளியிட்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் 2 தடவைகள் உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. 5 விடயங்களை மையப்படுத்தியதாகவே எனது உரை அமைந்தது. ஐரோப்பாவில் தற்பொழுது கடும் நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் எதற்கு இலங்கை மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது? இலங்கையை இலக்கு வைத்து நிதி ஒதுக்கப்படுகிறது, வருடாந்தம் அறிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன என்று நான் கேள்விகளை எழுப்பினேன். பிற நாடுகளில் சம்பவங்கள் இடம்பெறவில்லையா? எனவே ஒவ்வொரு நாடுகள் தொடர்பிலும் அறிக்கைகள் வந்தால் அது எங்கு சென்று நிற்கும்? இலங்கையின் உள்ளக விவகாரத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தலையிட்டுள்ள விடயங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டினேன். அது இலங்கையின் அரசமைப்பு மற்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அதிகார எல்லைக்கு முரணான விடயமாகும் என்பதையும் தெளிவுபடுத்தினேன் என்றும் பீரிஸ் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் மின்சார பற்றாக்குறையை தொடர்ந்து பொது சேவைகள் அமைச்சால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றை சேமிக்கும் நோக்கில் அரசு நிறுவனங்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள குறித்த அறிக்கையில் அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் வழி சீராக்கிகள் பிற்பகல் 2:30 மணிக்கு பின்னர் நிறுத்தப்படும். தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்படும் கூடுதல் எரிபொருள் கொடுப்பனவுகளும் நிறுத்தப்பட உள்ளது. இதேவேளை வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை கூட்டங்களை மற்றும் ஏனைய தேவைகளுக்காக கொழும்புக்கு அழைப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை சர்வகட்சி மாநாட்டுக்கு முன்னர் சபையில் அரசு முன்வைக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என அரசு உறுதியளித்தது. அந்த உறுதிமொழியின் பிரகாரம் அந்த அறிக்கை சபையில் இவ்வாரத்துக்குள் முன்வைக்கப்பட வேண்டும். அத்துடன் தரவுகள் மற்றும் மத்திய வங்கியின் நிதி அறிக்கைகள் என்பனவும் அவசியம். அப்போது அது பற்றி விவாதிக்கலாம். குறிப்பாக சர்வகட்சி மாநாட்டுக்கு முன்னர் முன்வைத்தால் அந்த மாநாட்டிலும் இது பற்றி கலந்துரையாடலாம் என்றார். குறித்த மாநாட்டுக்கு முன்னர் அறிக்கை வெளியிடப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தனா இதன்போது உறுதியளித்தார். தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் ஊடாக ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சயான் சேமசிங்கா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் 2 மதிப்பீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த உத்தரவாதத்தை வழங்கினார். நாட்டு மக்களின் நலன் கருதியும் அரசு சேவையை இலகுபடுத்தும் நோக்கிலேயே இச்சட்டம் கொண்டுவரப்படுகின்றது. டிஜிட்டல் மயமாக்கல் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. எனினும் இச்சட்டம் மூலம் தொடர்பில் எதிரணியின் போலி பிரச்சாரம் முன்னெடுக்கின்றனர். ஊடக சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் எனவும் கூறுகின்றனர். ஊடக சுதந்திரத்துக்கு துளியளவும் அச்சுறுத்தல் ஏற்படாது. நாம் எதையும் ஒழிக்கவில்லை, அதற்கான தேவையும் இல்லை என்றார் ராஜாங்க அமைச்சர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.